வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் கணக்கு பதிவியல் வந்து 9th சாப்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் வந்து சுழற்சி விகிதங்களில் 4 மெத்தட் இருக்குது. அந்த 4 மெத்தட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ் போட்டு சம் போடணும். சுழற்சி விகிதங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. அதனால் இந்த வீடியோவை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன், தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி தான் போட போகிறேன். அதனால் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? 9th சாப்டரை பொறுத்தளவு வந்து நீங்கள் ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் ஈஸியாக போடலாம். அதுவும் வந்து அதிகபட்சமான மதிப்பெண் ஈஸியாக வாங்கலாம். முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மெட் எழுதணும். இப்போ 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும். அதுவே வந்து 1st சாப்டர் 2nd சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேலி பண்ணணும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி மேலே என்ன வரும் கீழே என்ன வரும்னு போட்டு டிவைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது சுழற்சி விகிதங்களில் ஆன்சர் வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா மடங்கு அப்படின்னு ஒப்பிட்டு காட்டணும். சரிங்களா? இப்போது சுழற்சி விகிதங்களில் முக்கியமானது என்னென்னா, 1st சரக்கிருப்பு சுழற்சி விகிதம், 2nd கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம், 3rd கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம், 4th நிலச்சொத்துக்கள் சுழற்சி விகிதம். ஓகே, இப்போ சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். அதோடய ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் ஈக்குவல் டு விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை டிவைடட் பை சராசரி சரக்கிருப்பு. சரிங்களா? அதாவது விற்பனை மூலம் பெற்ற வருவாய், அதாவது விற்றதில் உனக்கு வந்த இன்கமோட அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னா த காஸ்ட். இப்போ வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிங்களா? 10 ரூபாய்க்கு வாங்கி நான் 15 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படின்னா 15 ரூபாய் வந்து விற்ற விலை, 10 ரூபாய் தான் என்னுடைய அடக்க விலை. அதாவது வாங்கின ரேட்டு தான் வந்து அடக்க விலைன்னு சொல்லுவோம். அடக்க விலை டிவைடட் பை சராசரி சரக்கிருப்பு, எவ்வளோ சரக்கிருப்பு இருக்குது அப்படிங்கிறத சராசரி சரக்கிருப்பு. சரிங்களா? இப்போ விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு கொள்முதல் செய்த சரக்கு எவ்வளோக்கு நீங்கள் வாங்கினீங்க, ப்ளஸ் முடிவடைந்த பொருட்களின் சரக்கிருப்பு மாற்றம், ப்ளஸ் நேரடி செலவுகள். நேரடி செலவுகள் எல்லா செலவுமே வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து கூலி, உள்தூக்கு கூலி எல்லாமே வந்துடும். சரிங்களா? நேரடி செலவுகள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் 11வதில் படிச்சிருப்பீங்க. அல்லது விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கழித்தல் மொத்த லாபம், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், சராசரி சரக்கிருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தொடக்க சரக்கிருப்பு கூட்டல் இறுதி சரக்கிருப்பு டிவைடட் பை 2. சராசரி கண்டுபிடிக்கணும்னாலும், எதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும்னாலும் தொடக்க சரக்கிருப்பு ப்ளஸ் இறுதி சரக்கிருப்பு டிவைடட் பை 2. சரிங்களா? சப்போஸ் தொடக்க சரக்கிருப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு மாணவர் குறிப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொடக்க சரக்கிருப்பு இல்லாத போது இறுதி சரக்கிருப்பு சராசரி சரப்பிற்கு பதிலாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொடக்க சரக்கிருப்பு கொடுத்துட்டு இறுதி சரக்கிருப்பு கொடுக்கல அப்படின்னா தொடக்க சரக்கிருப்பு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சராசரி சரக்கிருப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சரக்கிருப்பு மாற்றுக்காலம். சரக்கிருப்பு மாற்றுக்காலமாக நாட்கள்லேயும் மாதங்கள்லேயும் கொஷின்லேயும் கொடுத்துருவாங்க. அது என்ன நாட்களாக இல்லை மாதங்களான்னு கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இதை வந்து நான் எடுத்துக்காட்டு 8 எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது சானியா நிறுவனத்தின் கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் மற்றும் சரக்கிருப்பு மாற்று காலத்தை கணக்கிடவும். சரக்கிருப்பு மாற்று காலத்தை எப்படி சொல்லியிருக்காங்க, மாதங்களில் நமக்கு வேல்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கொடுத்துட்டாங்க, அவ்வாண்டில் தொடக்க சரக்கிருப்பு, அவ்வாண்டில் இறுதி சரக்கிருப்பு, அவ்வாண்டில் மேற்கொண்ட கொள்முதல், அந்நூல் தூக்கு குழிலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்குமுறை கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த மட்டும் மேலே போட்டுக்கிறீங்க. சராசரி சரக்கிருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் முன்னாடியே சொன்னேன், தொடக்க சரக்கிருப்பு ப்ளஸ் இறுதி சரக்கிருப்பு டிவைடட் பை 2. இப்போ தொடக்க சரக்கிருப்பு நமக்கு 40,000 ரூபா, இறுதி சரக்கிருப்பு 20,000 ரூபா, மொத்தம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 60,000. 60,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 30,000. சரிங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 120,000 டிவைடட் பை 30,000 போட்டிங்கன்னா 4 மடங்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம மாதங்களுக்கு மாற்றுக்காலமாக மாற்றணும். சரக்கிருப்பு மாற்றுக்காலம் எப்படி மாற்றணும், மாதங்களுக்கு மாற்றணும். அப்போது அதோடய ஃபார்முலா ஒரு ஆண்டில் உள்ள மாதங்கள் டிவைடட் பை சரக்கிருப்பு சுழற்சி விகிதம். அதாவது ஒரு ஆண்டில் எவ்வளோ மாதங்கள்னா 12 மாதம். இந்த கொஷினை நமக்கு கிடச்ச ஆன்சர் 4, டிவைட் பண்ணிங்கன்னா 3 மாதம். சரிங்களா? சப்போஸ் நாட்களில் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள், 365 நாட்கள் டிவைடட் பை இந்த சம்மில் கிடச்ச ஆன்சர் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும்.
இதுதான் வந்து சரக்கிருப்பு சுழற்சி விகிதம். சரிங்களா, சரக்கிருப்பு சுழற்சி விகிதமில் ரெண்டுமே அப்ளை பண்ணணும். சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் ஃபார்மாவும் அப்ளை பண்ணணும், சரக்கிருப்பு மாற்று காலமும் அப்ளை பண்ணணும். சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபார்முலாஸை தெளிவாக படித்தாலே போதும். சரிங்களா, இதுக்கு அடுத்த மெத்தட் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கிற சம்ஸ் எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு அந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.